நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தால் வணக்கத்தையும் நன்றியும் உரிதாக்கிக் கொள்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் நம்ம நிகழ்ச்சிக்கு பேராதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தமாகவும் ஜோதிடம் சம்மந்தமாகவும் மந்திர எந்திர தாந்திரிக சாஸ்திரம் சம்பந்தமான உண்மையான தகவல்களும் அதே போல் வழிபாடுகள் மூலமாக எப்படி பரிகாரங்கள் செஞ்சுக்கலாம்ங்கிற சில தகவல்களும் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆக்கமும் ஊக்கமுமே ஏன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் என்னை கூப்பிட்டு சொல்லும்போது இப்போ நம்ம சேனல் சும்மா விளையாட்ட ஆரம்பிச்சவங்க நம்ம இதை தவிர்த்து நம்ம புதுயுகம் சேனல்லையும் இருக்கோம் அதே மாதிரி இன்னொரு சேனல்லையும் மார்ச் எயிட்டீன்லேருந்து நீங்கள் பார்ப்பீங்க என்னைய அது நான் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் என்ன சேனல்னு ஸோ வந்து இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் எதுக்காகன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கம் நல்லா இருக்கேங்க இதை இந்த இது பண்ணேங்க நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன்னு நீங்கள் சொல்லி கூப்பிட்டு சொல்லும் பொழுது இன்னும் நிறைய விஷயம் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த யூடியூப் இதில் பண்ணுறோங்க இதை ஒவ்வொரு இது ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே கொண்டு வரோம்னா இதுக்கும் எங்களுக்கு ஒரு காஸ்ட் ஆகுதுங்கிறதையும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் இந்த மாதிரி மகத்தான ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி ஒருவேளை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் அப்டேட்ஸ் டெய்லி வரும் டெய்லி ஒரு வீடியோஸுன்ற மணிக்கு நம்ம போஸ்ட் இருக்கோம் சில நேரங்களில் சில தாமதங்கள் வரும் பட் ஆனால் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே இப்போ இந்த விஷயத்தில் தொடர்ந்து சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியாமலே நம்ம என்ன பண்ணிவிடுவோன்னா நம்ம அவங்கள நம்பி ஏமாந்துகிட்டே இருப்போம் அவங்க நம்மள்கிட்ட சிரிப்பாங்க பேசுவாங்க சூப்பருங்க உங்களை மாதிரி உண்டான் நண்பர்கள் வேஷத்தில் வருவாங்க நண்பர்கள்லாம் கெட்டவங்க கிடையாதுங்க நண்பர்கள் வேஷத்தில் வருவார்கள் நண்பர்கள் மாறி வருவாங்க சில பேர் உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி வருவாங்க வந்துட்டு கடைசியாக துரோகம் பண்ணுவாங்க எதிரிகளாக மாறுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நம்ம மாட்டிப்போம் ஒரு ஸ்டேஜில் மனுஷாலேயே பிடிக்காமல் போயிடும் மனுஷாலேயே பிடிக்காமல் போய்டினா என்னடா இது வாழ்க்கை எவன் போனாலும் நம்மளை ஏமாற்றுறானேன்னு சில பிறவிகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் எங்கே போனாலும் துரோகம் எங்கே போனாலும் ஏமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அதோட ஆணி வேறு என்னன்னா அவங்களோட சுய ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக அப்போது அதை அவங்க விட்டுருவாங்க விட்டுட்டு இந்த சைனா பொம்மையை வைக்கிறோம் அந்த கண்ணாடி அங்கே மாட்டினா இது மாறிவிடும் வீட்டை இடித்து மாற்றினா மாறிவிடும் இப்படியே போய் மாட்டிப்பாங்க பட் இதுக்கு எளிமையான விஷயம் என்ன எங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஜாதகத்தில் இப்படி இப்படி தாங்க இருக்குது இந்தந்த தேதியில் இது இது நடந்தது இந்தந்த இதில் இப்படி இருக்கீங்க இதோட வழிபாடு இது தான் இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லி எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்காங்க சரியா அந்த மாதிரி உங்களுக்கும் ஜாதகம் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் நண்பர்களே இதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வழிபாடோடு சேர்த்து இஷ்ட தேவதா வழிபாடும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் இந்த வழிபாடு இந்த மந்திர பிரயோகம் செய்யும் பொழுது அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமியில் ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு வந்து விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கணும் அதே போல் காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நீங்கள் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ அருள் இருந்தால் மட்டும்தான் தான் முன்னேற முடியும் அதனால் குலதெய்வ வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கணும் அதே போல் இஷ்ட தேவதா வழிபாடு இந்த ஜாதகம் பார்க்க வரும்போதே சொல்லி கொடுப்போம் அந்த இஷ்ட தேவதா வழிபாடையும் நீங்கள் செஞ்சுட்டு அதோடு சேர்த்து இந்த மந்திர பிரயோகத்தையும் பண்ணிக்கணும் இதை நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் இதுக்கு ருத்ராட்ச மாலை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த மந்திரங்கள் பொழுதெல்லாம் விநாயகர் மந்திரம் வந்து பீஜ அட்சர மந்திரங்களாக வச்சுக்கோங்க அந்த பீஜ அட்சர மந்திரங்கள் ஏதாவது ஒரு மந்திரம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஓம் மக்கரதுண்டாயே ஹும் ஸ்வாகா ஓம் மக்கரதுண்டா ஹும் ஸ்வாகா இந்த மந்திரம் என்ன பண்ணம் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா தடை விலகும் அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தில் அந்த மந்திரங்கள் ஜபம் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இந்த விரலால் கீழ் நோக்கி பண்ணணும் இந்த மந்திரங்கள் ஜபம் பொழுது மனசுக்குள்ளேயே இந்த ஜபம் பண்ணிக்கிறத அதிக உத்தம பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை கூப்பிடக்கூடிய மலையாள பிரயோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குலதெய்வம் அகிலாண்டேஸ்வரியாக இருந்தால் அகிலாண்டேஸ்வரி தேவிகாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லிக்கிறதும் நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய இஷ்ட தேவதா வழிபாடு என்ன தேவதாவாக இருக்காங்களோ அந்த தேவதா வழிபாட்டை பின்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய மந்திரம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் இந்த மந்திரத்தோட தன்மை என்னன்னு ஓம் ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே நடத்தோம் ஓம்காரங்கிறது பிரணவம் இப்போ ஓம்னு நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணீங்கன்னாலே ஓமோட சக்தியெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் சரிங்களா அப்போ அந்த ஓம்காரமே உங்களுக்கு வசியமாகும் வசியமாகும்னா அன்பாகுங்கிறது அகத்திய பெருமான் சொன்ன மந்திரம் இது விஜய் சேத்து நாராயணன்னு சொல்லலை அதனால அதை தொகுத்து வழங்குறேன் அவ்வளோதான் அப்போ ஓம் சிவ சிவவோம் ஓம் ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஜபத்தை நீங்கள் செய்ய 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 ஓம்காரம் வசியமாகும் இதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஓம் சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் மனவசிய சிவாய வசிய சுவாகா ஓம் மனோவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் சர்வ சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாகா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மனசுக்குள்ளேயே இந்த மந்திரத்தை ஜபம் செஞ்சின்றே இருக்கணும் இதை ஸ்வாகான்னு சொல்லும்போது நெடில் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லணும் ஸ்வாக அப்படிங்கக்கூடாது ஸ்வாகான்றத மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிகிட்டே வரும்பொழுது இது எல்லாத்தையும் ஒரே சீராக அந்த ஜபம் பண்ணிகிட்டே வரும்பொழுது நல்ல அடுத்தவங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடியே அவங்க பழக வராங்க ஏன் பழக வராங்க எதுக்காக வராங்கன்ற அமானுஷ்யமான விஷயங்கள் நீங்கள் புரிய ஆரம்பிச்சிருங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது இந்த ஜபங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்ற சொல்கிறது தான் அந்த மந்திர எந்திர தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க அதனால் குரு காணிக்கையாக ஒரு நூறு ரூபாயோ ஐநூறு ஆயிரம் ரூபாயோ இல்லை பத்து ரூபாயோ ஒரு ரூபாயோ என்னவங்க வசதிக்கு முடியுமோ அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிவாலயத்திலேயோ இல்லைன்னா ஒரு காளி கோயில்லையோ போய் சாத்திட்டு கொடுத்து அதை சேர்த்துட்டு அதை பண்ணும்பொழுது ஆகும்னா இது குரு காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த குரு காணிக்கையை ஏற்றுக்கும் போது உங்களுக்கு இதனால் என்ன பையன்னா சீக்கிரம் சித்தியாகும் வேறு ஒன்றும் கிடையாது இது என்டா பேங்க் அக்கௌண்ட்டில் போட சொல்லலை உண்டியில் தான் போட சொல்கிறோம் எதுக்காக அதை சொல்கிறோம் சீக்கிரம் ஜெயிச்சிருவீங்க அப்போ இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க பல அமானுஷ்யமான சக்திகள் உங்களுக்குள்ளே வரும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும் அதை புலப்பட்டவொன்னே அவங்கள்ட்ட போய் போய் வளரக்கூடாது நீ தானே நினச்சேன்னா அப்புறம் ஸ்டேஜில் அவங்க நினைக்கவே மாட்டாங்க அப்போ அவங்களோட சுய ஸ்வ ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும் சுய இது விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சூதானமாக நடந்துக்கணும் சூதானமான சுதாரித்து நடந்துக்கணும் அதை போய் நேரடியாக சொல்லாமல் இந்த மந்திர பிரயோகத்தை செஞ்சுக்கிறதும் அது ஒன்ஸ் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருச்சு அந்த சக்தி உங்களுக்குள்ளேயே கிடைக்கிது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் குலதெய்வத்துக்கு போய் நன்றி சொல்லிட்டு வர்றதும் அதே போல் உங்கள் இஷ்ட தேவதைகளுக்கு நன்றி மனசுக்குள்ளேயே சொல்கிறதும் விநாயகப் பெருமானுக்கு நன்றி சொல்லிட்டு வர்றதும் அதே போல் என்னை நீங்கள் கூப்பிட்டு சொன்னீங்கன்னாலும் நீங்கள் கோடி ரூபா கொடுத்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் எனக்கும் நன்றி சொன்னீங்கனாலும் சந்தோஷப்படுவேன் ஏன்னா நீங்கள் சொல்ல சொல்ல தான் எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு ஒரு ஆசையோடு நம்மளும் பண்ணுவோம் சரிங்களா ஏன்னா ஓப்பனாக சொல்லணுங்க எனக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நல்லா சம்பாதிச்சுட்டு போயிடலாம் ஏன் ஆசையாக சொல்லி தரேன்னா லோகா சமஸ்தா சுக்கினோ பவன் அதனால் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணும்பொழுது ஒருத்தர் ஒருவேளை கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அந்த புண்ணியம் வந்து உங்களையும் வந்து சேரும் அது சரியாக போயிடும் இந்த மந்திர ஜபங்கள் பண்ண பண்ணால் சரியாயிடும் அவங்க ஒரு நாள் உங்களை மனசார வாழ்த்துவாங்க வாழ்த்தும் பொழுது அந்த புண்ணியம் உங்களையும் வந்து சேருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே இதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஓராந்தேதி திருச்சியில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்து நம்ம ஒரு ஒன் டே செஷன் ஒரு ஒரு வகுப்பு பண்ணுறோம் இதை வந்து வேர்ல்டு வைடாக நம்ம லைவ் செஷன்ஸாகவும் நம்ம உள்ளே கொண்டு போகிறோம் இதை விருப்பமாக இருக்கிறவங்க அந்த லிங்க் கேட்டும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம நேரடியான வகுப்புக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க இந்த நேரடியான செஷன்ஸுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இது கீழே உள்ள டீட்டெயில்ஸுக்கு கீழே கீழே கேட்டிங்கன்னா அதுக்குள்ள தகவல்களை எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லுவாங்க இதோடு சேர்த்து நம்ம தொடர்ந்து பஞ்சாங்கங்கள் கொடுத்துன்னு வந்துட்டு இருக்கோம் இந்த பஞ்சாங்கங்கள் கொடுக்கும் பொழுது இதில் நிறைய தகவல்கள் இருக்கும் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் இதை நான் இலவசமாக தான் எல்லாேருக்கும் கொடுத்துன்னு வரேன் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சென்னை திருச்சியில் இருக்கவங்க நேரடியான அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து வாங்கிக்கலாம் அந்த தயத்தில் வரும் பொழுது தயவு செஞ்சு ஜாதகத்தை பற்றி கேட்க வேணாம் ஏன்னா ஜாதகத்துக்கு நான் ஃபீஸ் வாங்கி தான் நான் பண்ணுறேன் ஏன்னா என்னை பேஸ் பண்ணி நிறைய குழந்தைகள் அதே மாதிரி என்னை பேஸ் பண்ணி படிக்கிறாங்க கேன்சர் பேஷண்ட்ஸ் என்னை பேஸ் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து நம்ம இருக்கோம் என்ன க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதில் வரக்கூடிய காசுகளை வச்சு தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது தான் உண்மை இதோட சேர்த்து என்னோட பிஸ்னஸில் வரக்கூடிய பேமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நானாக பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்காக நான் யார்கிட்டையும் போய் உண்டியல் எடுத்தோ டொனேஷன் கொடுங்கன்னு கேட்டோ நான் எதுவும் பண்ணுறது இல்லைங்க சரிங்களா அதனால உங்களுக்கு நான் ஃப்ரீயா என்னாலலாம் உதவி செய்ய முடியாது நான் உதவின்னு கேட்டு தயவு செஞ்சு என்கிட்ட யாரும் பேச வேணா நான் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்றேன் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்